வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் தமிழக அரசனுடைய அறிவிப்புகள் மற்றும் அரசாணை சார்ந்த வீடியோக்களை அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் வாகன ஓட்டிகளுக்கு தமிழக அரசனுடைய ஒரு சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்த அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்சும்பொலியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் சார்பில் மோட்டார் வாகன ஆவணங்கள் செல்லுபடியாகும் காலக்கெடுவுனை நீட்டிப்பு செய்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த நிலையில் இது குறித்து தமிழக அரசும் ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மற்றும் மத்திய மோட்டார் வாகன விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகியவற்றின் கீழ் வாகன தகுதிச் சான்று பெர்மிட் அனைத்து வகைகளும் ஓட்டுநர் உரிமம் பதிவு அல்லது பிற ஆவணங்களின் செல்லுபடியாகும் காலக்கெடுவை டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை நீட்டிக்க சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் மத்திய மோட்டார் வாகன விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொடர்பான ஆவணங்களின் செல்லுபடியாகும் கால அவகாசத்தை நீட்டித்து இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மூன்றாம் தேதி மற்றும் ஜூன் ஒன்பதாம் தேதிகளில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிவிப்பினை வெளியிட்டது இந்த நிலையில் நாடு முழுவதும் கோவிட் பத்தொன்பது பரவுதலை தடுப்பதற்கான இருக்கப்பட்டு வரும் ஊரடங்கு நடவடிக்கைகள் மற்றும் தற்போது நிலவி வரும் மோசமான நிலைமையை கருத்தில் கொண்டும் மேற்கூறிய அனைத்து ஆவணங்களுக்கான காலக்கெடுவினை நீட்டிக்க மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது அதன்படி பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் காலாவதியாகும் ஆவணங்களின் காலக்கெடுவினை டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது அத்தகைய ஆவணங்களை டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை செல்லுபடியாகும் வகையில் செயல்முறைப்படுத்த வேண்டும் எனவும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக அரசும் இது குறித்து அரசாணை வெளியிட்டுள்ளது அதன்படி வாகனங்களுக்கான தேசிய உரிமை தேசிய வரி வாகன உரிமம் தகுதிச் சான்று எல்எல்ஆர் உள்ளிட்ட காலாவதியான ஆவணங்களை டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை புதுப்பிக்கலாம் காவல்துறை மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் காலாவதியான ஆவணங்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அது உங்களுடைய எந்தவிதமான இந்த வாகனங்கள் சார்ந்த ஆவணங்களும் வந்து உங்களுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்து காலாவதி ஆயிருந்துச்சி அப்படின்னா அதை வந்து ரினியூல் பண்ணுறதுக்கான அந்த லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ளாக வந்து உங்களுடைய ஆவணம் காலாவதி ஆயிருக்கு அப்படிங்கிற காரணத்திற்காக உங்களுக்கு வந்து எந்த பெற அபராதமோ வந்து விதிக்க வேண்டாம் அப்படின்ட்டு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தமிழக அரசு வந்து தற்போது அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ சார்ந்தவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி